நம்ம நினச்சதெல்லாம் நடந்தால் தான் இந்த மனமே நல்லா இருக்குது நம்ம நினச்சது நடக்கலைன்னாலே இந்த மனம் வந்து கொஞ்சம் ஒரு தயக்கம் வந்துடுது கொஞ்சம் துவண்டு போயிடுது அப்படி இல்லாமல் நிஜமாவே நம்ம நினைச்சதெல்லாம் நடத்தி கொள்ளக்கூடிய சக்தி அப்படிங்கிறது நம்ம மனதிற்கு இருக்குது குறிப்பாக நம்ம ஆழ் மனதிற்கு நிச்சயமாக இருக்குது அதை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்துவது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அல்ஃபா தியானம் மூலம் இதை ரொம்ப அழகாக நம்ம சாதிக்க முடியும் எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் உண்மையாகவே நமக்கு தேவையோ அதுக்காக நம்ம குறிப்பாக தியானம் செய்யும்போது நிச்சயமாக நடக்கும் இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா பல சந்தர்ப்பங்களில் வேறு ஒரு மனிதர் எடுக்க வேண்டிய முடிவை பொறுத்து நமது சந்தோஷம் அமையக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது குறிப்பாக அலுவலகத்தில் பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம வேலையை பார்த்து அல்லது என்ன முடிவெடுக்கிறாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்தான் இதில் ஒரு பெண்ணுடைய அனுபவம் அவங்க வந்து ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டர் அப்போ அவங்க ஆல்ஃபா கிளாஸுக்கு வந்திருந்தாங்க நம்ம வகுப்புக்கு வந்து எல்லாம் கற்றுக்கிட்டாங்க ஆல்ஃபா தியானம்லாம் எப்படி பண்ணணும் அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு ஒரு முறை என்னை சந்திக்கும்போது அவங்க சொன்னாங்க அல்ஃபா தியானம் ரொம்ப நல்லா இருக்கு நான் தினம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ஆனால் சில விஷயங்கள் மட்டும் எனக்கு இன்னும் கொஞ்சம் அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல என்னன்னு கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க நான் இன்டீரியர் டெக்கரேட்டராக இருக்கேன் ஒரு பெரிய கம்பெனியில் நான் ஒரு பெரிய ஜாப் ஒன்று இருக்குது அதுக்கு நான் வந்து ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்கேன் என்ன மாதிரி வேறு சிலரும் கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க நான் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன் எனக்கு அது கிடச்சிதுன்னா என்னோடய கெரியரில் அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக எனக்கு இருக்கும் ஆனால் அவங்க இன்னும் வந்து பதில் சொல்லவே இல்லை அது கொடுத்து வந்து மூணு மாதம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு அதனால் அந்த பதில் என்ன சொல்லுவாங்க அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியல எப்படியாவது எனக்கு அது கிடைக்கணும் அப்படின்னு அது கிடைச்ச மாதிரி நான் விஷுவலைஸ் பண்ணுறேன் ஆனாலும் இன்னும் நடக்கலை அப்படின்னாங்க அப்போ தான் நான் சொன்னேன் ஆல்ஃபா தியானத்தில் அந்த வகுப்பில் நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்களோ அதை எல்லாம் சேர்த்து நீங்கள் பயன்படுத்தணும் இப்போ அங்கே உட்கார்ந்துருக்கிற யாரோ ஒரு நபர் அல்லது ரெண்டு மூணு பேர் இந்த முடிவை எடுக்க வேண்டிய ஒரு பேனல் இருக்கலாம் முதல்ல நீங்கள் அவங்களுடைய ஆள் பேசி நான் இந்த பணியை மிக சிறப்பாக செய்வேன் எனக்கு நீங்கள் இதை கொடுங்க என்னுடைய கொட்டேஷனில் ஏதாவது தவறுகள் இருந்தால் சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன் எனக்கே நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா நான் அற்புதமாக செஞ்சு முடிப்பேன் இது உங்களுக்கும் நல்லாயிருக்கும் எனக்கும் இது திருப்தியாக இருக்கும்ன்ற மாதிரி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னேன் இல்லை நான் ஆள் மனசுலலாம் பேசலை விஷுவலைசேஷன் மட்டும் பண்ணேன் அப்படின்னாங்க அப்போ தான் நான் சொன்னேன் ரெண்டையும் சேர்த்து பண்ணுங்க முதல்ல அவங்க ஆள் மனசில் அல்ஃபா நிலையில் பேசுங்க அதன் பிறகு அதே ஆல்ஃபா தியானத்தில் அந்த ஆர்டர் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி அந்த வேலையை நீங்கள் ரொம்ப நல்லா செஞ்சு முடித்த மாதிரி அதன் மூலம் உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் வந்த மாதிரி அதே சமயம் பணமும் வந்த மாதிரி இதெல்லாமே சேர்த்து நீங்கள் பார்க்கணும் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அதே மாதிரி பண்ணாங்க கொஞ்ச நாள் கழித்து அவங்களே ரொம்ப சந்தோஷமாக வந்து சொன்னாங்க நான் அவங்க ஆழ் மனசோடெல்லாம் பேச ஆரம்பித்த உடனே ஒரு வாரத்திலேயே எனக்கு அந்த ஆர்டர் கிடச்சிருச்சு அந்த ஒர்க்கை நான் ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த ப்ரோக்ரஸை பார்த்தேன் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பேமெண்ட்ஸும் எனக்கு கரெக்டாக வந்துகிட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் அந்த வேலையை நான் முடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க இந்த மாதிரி தொழில் ரீதியாக கூட நம்ம மனிதர்களோடு தான் சம்மந்தப்படுறோம் எப்போவுமே அங்கே வந்து ஒரு மனிதருடைய மனசில் நல்ல மாற்றம் வரணும் அது பாசிட்டிவான ஒரு முடிவை அவங்க எடுக்கணும்னா நேராக போய் பேசுறது எப்போவுமே முடியறதில்லை இந்த மாதிரி நீங்கள் ஆழ் மனசில் பேசும்போது உங்களுக்கு சாதகமாக நல்ல விதமாக அந்த விஷயங்கள் முடிவதற்கு வாய்ப்பு அதிகம்